இந்த தடவை சதுர்த்திக்கு நான் இனிப்பான மோதகத்தை செஞ்சிருக்கேன். விநாயகருக்கு நிச்சயமா அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா பார்க்கலாம் சித்தி. சரி. அடேங்கப்பா, வாசனை அற்புதமா இருக்கு. உள்ள வந்து பாரு பீம், அம்மா உங்க எல்லாருக்கும் நிறைய லட்டு எடுத்து வச்சிருக்காங்க. நீ எவ்வளவு அழகான இக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகரை செஞ்சிருக்கிற சுட்கி. ரொம்ப நன்றி ஜக்கு. ரொம்பவே அழகா இருக்கிறது கணேஷ் ஜியோட தப்பதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, கணேஷ் ஜியோட காலையில அதிகமா சாப்பிட போறான்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகமே வேணா, அதிக சாப்பிடுவேன். இந்த அளவுக்கு சுவையான பலகாரங்களை செஞ்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு நாம எல்லாருமே வயிறு முட்ட பலகாரங்களை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். பலகாரங்கள் மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் பாருங்க எதை எப்படி சாப்பிடுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அத்தையோட லட்டு வந்துருச்சு போல இருக்கே. விநாயகர் கிட்ட அவருடைய பலகாரத்தை வச்சிட்டேன். இனிமே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுங்க. சுட்கி வாமா, நாம இவங்க எல்லாருக்கும் சேர்த்து லட்டு எடுத்துட்டு வரலாம். இந்த பிளேட் ஃபுல்லா இருக்கிற லட்டுவை நான் தனியாலவே சாப்பிட்டு முடிச்சிருவேன். அடே, இதுல இருந்த லட்டு எங்க? இதுக்கு மேல என்னால எதையுமே சாப்பிட முடியாது. டுன்டுன் நட்ட நம்மளுக்காக நிறைய லட்டு கொண்டு வந்திருக்காங்களே, மறுபடியும் முயற்சி பண்ணி பார்ப்போம். தட்டு மறுபடியும் காலியா வந்திருக்கு. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் உள்ள போகலாம், இல்லன்னா எல்லாரும் நனைஞ்சு போயிடுவீங்க. பீம், மறுபடியும் அந்த லட்டு தட்டு காணாம போயிடுச்சு. அநேகமா இந்த வருஷம் விநாயகருக்கு இந்த லட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விநாயகரா? அநேகமா விநாயகர் தான் நமக்கு உதவி செய்வாருன்னு நினைக்கிறேன். விநாயகரே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு தடவை எங்க முன்னாடி வர முடியுமா? விநாயகரே, என்ன விஷயம், நீங்க ஏன் இப்ப அலறீங்க? எனக்காக செஞ்சு வச்ச லட்டு எல்லாம் யார் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இங்க மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. நீங்க கொஞ்சம் அழாம இருக்கீங்களா? இந்த புரியாத புதிருக்கு விடை கண்டுபிடிக்க நாங்க உதவி செய்யறோம். நிஜமாவா சொல்ற பீம்? நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். இல்லன்னா நீங்க இப்படி அழுதீங்கன்னா மழை இப்படி கொட்டு கொட்டு கொட்டு, அப்புறம் உங்களோட பிறந்த நாளை எல்லாம் எங்களால கொண்டு வர முடியாது. இப்ப நாம எல்லாரும் வெளியே போய் பதுங்கி இருக்கலாம். அட, இது வரைக்கும் யாருமே வரலையே. பிளேட் முழுக்க இருக்கிற லட்டுவை பார்க்கும் போது என்னோட வயல எச்சி போறது. கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த சுண்டலிங்க தான் விநாயகரோட லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுங்களா? என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வருஷா வருஷம் ஒட்டுமொத்த லட்டுவையும் நான் தான் சாப்பிடுறேனா, இவங்களுக்காக நான் எதுவுமே மிச்சம் வைக்கிறது இல்லையா? விஷயமா, கவலையே படாதீங்க பிரியமான சுண்டலிகளா. இனிமே ஒவ்வொரு வருஷமும் விநாயகரோட சேர்த்து நான் உங்களுக்கும் ஒரு தட்டு நிறைய லட்டு கொண்டு வந்து வச்சிடறேன், சரியா? என்ன மன்னிச்சிடுங்க என்னுடைய அருமை நண்பர்களே, நான் உங்களை பத்தி எல்லாம் யோசிக்க சுத்தமா மறந்துட்டேன்.
என்னாச்சு, இன்னும் நம்ம சார் ஏன் வரல? ஆனா இனி வரைக்கும் அவர் லேட்டா வந்ததே இல்லையே. மறுபடியும் என்ன கோழி மாதிரி நிக்க வச்சிட்டா? இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஜன்னல் வழியா டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடிடலாம், யாருக்கும் எதுவும் தெரியாது. சரி, எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க காட்டுங்க. என்ன காலியா, என்னாச்சு, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? அது அது வந்து அது என்னன்னா, அது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு லீவு லீவு. ரமாதோ, எல்லாரும் அவங்க அவங்க ஹோம்வொர்க்க பண்ணி இருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் இனாம் கொடுக்க போறேன். அதாவது நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். காலியா காலியா காலியா, எங்க போனா? காலையில எங்க கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா? ஒருவேளை உங்களுக்கு பயந்து ஜன்னல் வழியா ஓடி போயிருப்பானோ? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தலைவா, நீ எங்க இருக்க? காளியா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் காப்பாத்துங்க. காளியா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஸ்கூல விட்டு வராம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைல எல்லாம் மாட்டி இருக்கவே மாட்டேன். வாங்க போல, டீச்சர் நமக்காக காத்துட்டு இருப்பாரு. காளியா, இங்க வா. காளியா, இத பாரு காளியா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ நல்லா படி, அதுவே போதும். நீ என்ன கண்டு பயப்படல, படிப்ப கண்டு தான் பயப்படுற. நீ நல்லா படிச்சன்னா ஓடி ஒளியறதுக்கோ பயப்படுறதுக்கோ அவசியமே இருக்காது, புரிஞ்சுதா? கேலக்ஸியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். ஆமா, இது உண்மையிலேயே நடக்கிற நியூஸ். பூமியில இருந்து ஒரு குட்டி பையன் வந்திருக்கான், அவன் பேரு உன்னோட சவால நான் ஏத்துக்கிறேன். நீயும் தப்பிக்க முடியாது, உன் பூமியும் தப்பிக்க முடியாது. உன் பூமி இனிமே எனக்கு சொந்தம். பூம் பூம் பூம். அவன் கையில இருக்கிற ரிமோட் மூலமா தான் அவனுக்கு கிறிஸ்டல் சக்தி கிடைக்குது. அதை எப்படியாவது அழிச்சாகணும். என்ன தொட்டு பாரு பாரு பாரு, என்ன தொட்டு பாரு. ஓ ஓ
பூம், விண்வெளியில என் கூட பயணம் செய்யறியா? என்கிட்ட போட்டியா, அருண் கிட்ட போட்டியா? அருண் கிட்டே வா. முயற்சி பண்ணாத உன்னால முடியாது. இந்த கரண்ட்னால நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன்னை விடுவிச்சுக்க, உன்னையே விடுவிச்சுக்க, விடுவிச்சுக்க பார்க்கலாம். அங்க பாத்தீங்களா, கிறிஸ்டலோட ரேஸ் எல்லாம் மாறி மாறி வருது. எல்லா கிரகத்தையும் அது தம் பக்கம் இழுக்காம எல்லா கிரகத்தையும் அந்த கிறிஸ்டல் விடுதலை பண்ணிட்டு இருக்கு. எடுத்துக்கிட்டமா பீம்? என்னாச்சு இந்துமதி? அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மளை பாக்குறாங்க. நாய்க்குட்டியா இருக்க போகுது, அவ்வளவுதானே? பயப்படாதீங்க. Yeah.
ஆப்பிரிக்காவில எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். என்னது, நிஜமாவா? அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையுடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு, இதெல்லாம் நம்ம நண்பர்களா? என்ன நண்பர்களா இருக்கிறதுனாலதான் நீ தப்பிச்ச. இந்த நதியை கடக்க இதுங்க நமக்கு உதவி செய்யும். அது சரி, நாம இப்ப எதுக்காக அந்த நதியை கடந்தாகணும்? அங்கதான் என்னுடைய கிராமம் இருக்கு, அங்க போய் தான் நம்ம தேடுதல ஆரம்பிக்கணும். இப்பவும் அங்க கிர்பரோட சேனைகள் இருந்தாங்கன்னா நாம அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம். நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். ராஜு, இங்க அவசரப்படக்கூடாது, யோசிச்சுதான் செயல்படணும். நம்மளால அவங்கள பார்க்க முடியாது, ஆனா அவங்களால நம்மள பார்க்க முடியும். அவங்க கூட எப்படி சண்டை போடுறது? சுந்தர்பன்ல இருக்கிற பழைய கோயில்ல அது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. நாம உடனே அந்த அத்ரக்ஷோட சாவியை கண்டுபிடிச்சு காலம் கடத்தாமதான். நாம சாவி இருக்கிற இடத்துக்கு வேண்டாம், அத்ரக்ஷ இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஜிம்பாரா வர்றதுக்கு முன்னாடி நாம அங்க போய் அவனை கதவை திறக்க விடாம தடுக்கணும். நாம இனிமேலும் நேரத்தை கடத்த கூடாது. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி மட்டும் இல்ல, இது என்னோட ஆசையும் கூட. ஜிம்பாராவை தோக்கடிச்சிட்டு தான் நீங்க திரும்பி வரணும். உடனே கிளம்ப பீம், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
கூடிய சீக்கிரமே அத்ரக்ஷோட சாவி என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சைத்தானோட உதவியால இந்த பூலோகத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன். போங்க, நீங்க போங்க. அத்ரஷ்க்கு போனா நம்ம எந்த வழியா போகணும்பா? இதுல விவரமா எதுவும் எழுதப்படல. ஆனா அத்ரக்ஷ அடையறதுக்கு நாம வியோம் மலைய தாண்டி போகணும்னு இதுல எழுதி இருக்கு. கிடைச்சிருச்சு, அத்ரக்ஷோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. மகாராஜா, இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மூர்க்கனே, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இப்ப நான் சாவி கிட்ட எப்படி போகணும்ன்றது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த சாவி கிட்ட போகணும். நீ இப்ப முதல்ல போ. அத்ரக்ஷோட சாவி என் கைக்கு வந்தாச்சு. சைத்தானே, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒன்னும் பெருசா தெரியல, உள்ளதான் போய் பாப்போமே. உங்க எல்லாரையும் நான் சேங்கோட கடைக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் எந்த விளையாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க. அதாவது உங்க எல்லாருக்கும் வித்தியாசமான விளையாட்டை தான் விளையாடணும். இதுவரைக்கும் உலகத்துல பார்க்காத ஒரு விளையாட்ட உங்களுக்கு நான் காட்ட போறேன். அட பரமபதம், அட விளையாடி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வாங்காதீங்க. சரி, காய்கள்லாம் எங்க? அத உருட்டி போடு, அப்ப எல்லாம் புரியும். திடீர்னு என்னாச்சு? நீங்க எல்லாரும் இந்த சேங்கோட கடையில தான் இருக்கீங்க.
அங்க பாருங்க, அது வழியாத நம்ம தப்பிச்சு போகணும். என் பின்னாடியே வாங்க. இப்ப நான் ஒன்ன கவனிக்க போறேன் சாங்கோ. இப்போ இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. இது என்ன, ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா? இந்த சந்தர்ப்பத்தை நான் அழுவ விடவே போறேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டியா? நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படி எல்லாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ராஜகுமாரியா மாறணும், ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. வாய போலே, நான் தூங்கணும். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு.